ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். இன்று நாள் 15/10/2022. வாங்க இப்போ நம்ம கோயத்தோட முக்கிய செய்திகளை போகலாம். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கோயத்தில் வந்து நேற்று அபுகலிபா ஏரியாவில் வந்து ஒரு ஆளை துரத்திட்டு போகும்போது காவல்துறையோட வாகனம் வந்து நடு ரோட்லேயே வந்து சரிஞ்சு விழுந்திருக்குது. ஸோ இதை பார்த்த பொதுமக்களும் கொய்த்திகளுமே வந்து அந்த காவல்துறை ஆஃபீஸரை காப்பாற்றியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து அந்த ஒரு மோசமான வண்டி ஓடிட்டு போன ஒரு ஆசாமியுமே வந்து கொய்த்தோட காவல்துறையோட துரிதமாக வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு சினிமாவே மிஞ்சும் காட்சியாகவே இருந்துச்சு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த வாகனத்தை வந்து எந்த அளவுக்கு துரத்திட்டு போய் காவல்துறையினர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த ஆள் வந்து போதையில் இருந்திருக்கா அப்படி அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நார்கோட்டிக் என்று சொல்லக்கூடிய போதை மாத்திரைகள், இதன் போதை மருந்துகளை உட்கொண்ட காரணத்தினால தாறுமாறாக வந்து ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு போயிருக்கா அப்படி. இருந்தாலுமே வந்து இந்த வண்டி ஓடி போனதுனால இவருக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, நம்மளே மாதிரி டிரைவர்ஸுமே வந்து ரோட்டில் போகும்போது நம்மளுக்குமே அது சிக்கல் தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கோயத்தில் வந்து எக்கச்சக்கமாக டிராஃபிக் ஜாம் இருக்குது. ஸோ இந்த டிராஃபிக் ஜாம் எப்படி குறைக்கணுங்க மாதிரி கோயத்தில் உள்ள சிவில் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க சிஎஸ்சி, இவங்க வந்து ஒரு மூணு விதமான ஒரு டைமிங்கை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ டைமிங் எப்படின்னா, காலையில் 7 மணிக்கு ஒரு டைமிங்கு, இதுக்கப்புறமா வந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு டைமிங்கு, 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு டைமிங்கு. ஸோ இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு மணி நேரம் வித்தியாசத்தில் வந்து இந்த டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆனாலுமே வந்து முடியும் போது ஒவ்வொரு நேரம் முன்னாடியே முடிஞ்சிடும். ஸோ இதன் காரணத்தினால டிராஃபிக் ஓரளவு குறைக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலுமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லேருந்து இது சம்பந்தமாக வந்து எந்த விதமான ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. இதனால் வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, சிலபஸ் எல்லாம் முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் இருக்காங்க. ஸோ இது ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்கூலுமே வந்து இந்த மாதிரி டைமிங்கில் செயல்படும். ஸோ அதனால் வாகன ஓட்டிகளுக்கு ரோட்டில் வந்து டிராஃபிக் ஓரளவு குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த நியூஸை மறக்காமல் தமிழ் நண்பர்கள் ஒரு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு புதிய சேர்ந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கம். தேங்க்யூ.